ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 1 நடப்பு நிகழ்வுகளை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, இன்றைக்கி நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது. சரிங்களா, அப்போது என்ன பண்ணோன்னா கண்டினியூவாக பார்த்துட்டு வந்திங்கன்னா இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் நிறையவே புரிஞ்சிடும். சரிங்களா, சரி ஓகே. ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், ஐநா பன்னாட்டு அமைப்புகளில் சீர்திருத்தம். ஓகேங்களா, இப்போ பன்னாட்டு அமைப்புகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, உலக வங்கி, ஐஎம்எஃப், ஓகேங்களா, இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே என்ன பண்ண பார்த்திங்கன்னா சீர்திருத்தம் கொண்டு வர வேண்டும் சொல்லிட்டு G20 உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 51 நாடுகளுடன் தொற்று வைக்கப்பட்ட ஐநா உறுப்பினர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 200 நெருங்கி உள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போது அதன்படி பார்த்திங்கன்னா நிரந்தர உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஆனாலும் மாறல. சரிங்களா, இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேசிலிடம் தலைமை பொறுப்பு கொடுத்துட்றாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணோம்னா ஒரு மாநாடு முடிஞ்ச உடனே G20 மாநாடு பொறுத்த வரைக்குமே அடுத்தது யார் நடத்த போகிறாங்கன்ற ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்தி அவங்கக்கிட்ட கொடுத்துட்றாங்க. சரிங்களா, அப்போது 2024 G20 மாநாடு யார்கிட்ட இருக்க போகுது, பிரேசிலிடம் இருக்க போகுதுன்றது நீங்கள் தெரிஞ்சாலே போதுமானது. சரிங்களா, அடுத்த வருஷம் December 1 ஐ திங்க் இது வந்து நடத்துவாங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, வங்கிகளுக்கு இடையே எண்ம ரூபாய் பயன்பாடு சோதனை அடிப்படையில் தொடங்க RBI திட்டம். ஓகேங்களா, அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எண்ம ரூபாய் அப்படின்னா என்னன்ற ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க, டிஜிட்டல் கரன்சி தாங்க எண்ம ரூபாய். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பேப்பர்னால் நம்ம தொட்டு உணர்கிறோமா, ஆனால் அந்த எண்ம ரூபாயை நம்ம தொட்டு உணர முடியாது, ஆனால் அதுக்கான வேல்யூ அப்படியே இருக்கும். இப்போ 500 உங்கள் கைட்டு இருக்குன்னா அது பேப்பராக இருக்கும், ஆனால் அந்த 500 எண்ம ரூபாய்ன்றது உங்களுக்கு டிஜிட்டலாக இருக்கும். ஓகேங்களா, அதுதான் எண்ம ரூபாய்னு சொல்கிறாங்க. இப்போ வங்கிகளுக்கிடையே அதுதான் நீங்கள் பரிமாறிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இவங்க எடுத்துகிட்டு வராங்க. இதனால் என்ன பயன்கள்னு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. காகிதம் அச்சிடுறது கொஞ்சம் குறைக்கப்படும். ஓகேங்களா, அது இல்லாமல் இந்த பயம் இல்லாமல் போகலாம். நம்ம ஃபோனில் எப்பவுமே நம்ம ஜிபே கூகுள் பே எடுத்து போகிற பார்த்தீங்களா, அதனுடைய அப்டேட் தான் எண்ம ரூபாய்னு சொல்கிறாங்க. இது எப்போ நமக்கு இந்தியாவுக்குள்ளே வரப்போகுதுன்றது தான் TNPSC கொஷின். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க, November 1 அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரிங்களா, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்குறப்போ நல்லா பார்த்தோம். கிட்டத்தட்ட 9 வங்கிகளுக்கு மட்டுமே எண்ம ரூபாய் சோதனையை பயன்பாட்டில் கலந்து கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. அப்போ எண்ம ரூபாயை எத்தனை வங்கிகள் பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்குன்னு கேட்டாங்கன்னா 9 வங்கிகள் மட்டும் நீங்கள் போட்டாலே போதுமானது. சரிங்களா, அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி ஸ்டாட்டிக்கில் RBI பற்றி திருப்பியும் ரீகால் பண்ணுறீங்க. ஓகேங்களா, RBIயோட முதல் கவர்னர் யார், RBI தோற்றுவிக்கப்பட்டது என்ன. அப்போது ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்போ ஸ்டாட்டிக்கை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா, ஓகேங்க. அடுத்தது எதுங்க, 4 திட்டம். எத்தனை பேர் எழுதியிருப்பீங்கன்னு தெரியாது. சிவில் சர்வீஸ், யூபிஎஸ்சின்ற சர்வீஸ், சிவில் சர்வீஸ் எழுதுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இப்போது ப்ரிலிமினரி பாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7500, மெயின்ஸ் பாஸ் பண்ணுறாங்க பார்த்திங்களா, மீன் ப்ரிலிம் பாஸ் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு வெயிட் பண்ணுறாங்க எழுதுகிறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு 25,000 கொடுக்குறதா எடுத்து வந்துருக்காங்க. இது ஒரு நல்ல திட்டங்க, ஏன்னா படிக்கிறவங்களை என்ன பண்ணணும், இன்னும் சிவில் சர்வீஸை ஊக்கப்படுத்தும்னு சொல்கிறாங்க. அப்போ 4 திட்டம் எதுக்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த யூபிஎஸ்சி மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊக்கத்தொகையாக கொடுப்பதற்காக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. எத்தனை பேர் எழுதிருக்கீங்க தெரியாது, கொஷின்ஸ் எப்படி வந்திருக்கோ, பட் ஆனால் அது எல்லாமே அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, என்னென்னா உலக தற்கொலை தடுப்பு தினம் September 10 அனுசரிக்கப்பட்டது. அப்போ உலக இப்போ தினங்கள் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடணும், போட்டுடணும், அதை மிஸ் பண்ணுறவே கூடாது. சரி, ஏன் சார் உலக தற்கொலை தடுப்பு தினம் விழிப்புணர்வு, அப்போ ஒரு தினம் கடைபிடிக்கப்படுதுன்னா அந்த தினத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு எல்லாருக்கிட்டையுமே இருந்துகிட்ருக்கணும். இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க, அவ்வளோலாம் ஒன்றும் வேண்டாம், அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வந்துட்டாலே போதும்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்திகிட்டே இருக்காங்க. உங்கள் பகுதிகளில் அந்த மாதிரி எதனா நினச்சினா நீங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. ஏன்னா படித்த இளைஞர்களால் மட்டும்தான் இந்த நாட்டை மாற்ற முடியும்னு சொல்லிட்டு நம்ம அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு, அது நீங்களாக மட்டும்தான் இருக்கணுன்றது நானும் சொல்கிறேன். சரிங்களா, ஓகேங்க. அடுத்தது டேட் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த செய்தி, நம்பிக்கை ஊட்டும் அரசு பள்ளிகள். ஓகே, இங்கே பாரு கொடுத்துருக்க பாருங்க, G20 தலைமை பொறுப்பு பிரேசிலிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஓகேங்களா, அதுதான் இங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க.
பிரேசிலை பற்றி என்ன பார்த்தோன்னா, இன்னும் பிரேசிலில் பிரிக்ஸ்ன்னு ஒரு அமைப்பு இருக்குது. ஞாபகம் இருக்குங்களா? பிரிக்ஸ் மாநாடு இந்த ஆண்டு எங்கே நடைபெற்றதுன்னு சொல்லியிருந்தேன், இந்தியாவில் நடைபெற்றதுன்னு சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. திடீர்னு கேட்டாங்கன்னா எக்ஸாமில் நீங்கள் மிஸ் பண்ணுறக்கூடாது. பாருங்கள், சந்திராயன் த்ரீக்கு பாராட்டு மழை. இது G20 மாநாட்டில் என்ன நடந்துச்சுன்னா, இந்தியாவை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருக்காங்க. இந்தியா இதெல்லாம் பண்ணியிருக்க சாதனைகள்னு சொல்லிட்டு, அப்போது உலக அளவில் இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு நாடாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. உண்மையாகவே விஷயம் தாங்க. நம்ம ஒரு மாநாட்டை நடத்துனதுன்னு தான் நம்ம நியூஸ் நினச்சிட்ருக்கோம், ஆனால் உலக அளவில் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், காட்சிப்படுத்தப்பட்டிருக்கோன்றதை தெளிவுபடுத்திக்கலாம். அடுத்தது, அமைதி ஒற்றுமையின் அவசியத்தை உலகுக்கு வலியுறுத்திய இந்தியான்னு சொல்லியிருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரான் அப்படி என்ன சொல்கிறாருன்னா, எல்லாருக்கிட்டையுமே அமைதியும் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரஷ்யா உக்ரைன் போருக்கு இவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணலை, எந்த நாடுமே சப்போர்ட் பண்ணலை, கண்டனம் தான் தெரிவித்தாங்க. ஆனால் இவங்க இதை பற்றி பேசியிருக்காங்க தைரியமாக, சரிங்களா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இது பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. தேச துரோக சட்டத்துக்கு எதிரான மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணை. ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்துடலாம் பாருங்கள். ஆங்கில ஆட்சியின் கீழ் இந்தியா அடிமைப்பட்டிருந்த வேலையில் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரிட்டனை சேர்ந்த தாமஸ் மெக்காலே என்பவர் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்திய தண்டனை சட்டத்தின் முன்வரைவை தயாரிக்கிறார். அப்போது இந்திய தண்டனை சட்டத்தின் முன்வரைவை தயாரித்தவர் யார்? தாமஸ் மெக்காலே, ஓகேங்களா? இவர் தான் தயாரிச்சு என்ன பண்ணுறாரு, யாருன்னா தேச துரோகம் பண்ணுறாங்கன்னா அவனை தூக்கி நாடு கடத்திடுங்க, எல்லாம் 3 ஆண்டுகள் சிறை விதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொன்னவரே இவர் தான். ஆனால் இது 1860 இயற்றப்பட்ட இந்திய தண்டனை சட்டத்தில் தேச துரோக சட்டம் சேர்க்கப்படவில்லை. வேணாம், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா இந்திய தண்டனை சட்டமே பெருசாக இருக்குது. அப்போது இந்திய தண்டனை சட்டம் நோட் பண்ணுங்க பார்க்கலாம், எக்ஸாம்பிள் கேட்பாங்க. 1890 ஆண்டு இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 124A வின்படி தேச துரோகம் குற்றமாக சேர்க்கப்படுது. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்திய தண்டனை சட்டத்தில் தேச துரோகம் என்ன பண்ணுறது, குற்றமாக சேர்க்கப்படுகிறது. அந்த குற்றம் ஈடுபடுவதற்கான தண்டனையில் 1955 திருத்தம் மேற்கொள்ளப்படுகிறது. அதிகபட்சமாக என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஆயுத தண்டனை கொடுத்துடலாம்னு சொல்கிறாங்க. இந்த நாடுகளுக்கு வேணும்னு வேணான்னு சொல்லிடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டே இருக்குது. ஆனால் இந்த டிஎன்பிசி நமக்கு என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா, தயாரித்தவர் மெக்கலே. இப்போ இந்திய தண்டனை சட்டப்பிரிவு என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அட்டானிக் ஜென்ரல் யாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆர் வெங்கடரமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்திருப்பார், அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஜராகிருப்பார். அப்போது அட்டானிக் ஜென்ரலும் இப்போ முக்கியம். சரி, ஓகே சார், உங்களுக்கான டிஎன்பிசிக்கான குவஷின், அப்போது இந்திய தேச துரோக குற்றம் சேர்க்கப்படுது, அப்போது இந்திய தண்டனை சட்டத்தின்படி முதலில் கைது ஆனவர் யார்? அவர் தான் பார்த்தீங்கன்னா பாலகங்காதர் திலகர். அவர் தாங்க பார்த்தீங்கன்னா 1894 கைதாவார், கைது பண்ணப்பட்டு தேச துரோக சட்டத்தில் உள்ளே போட்டுருவாங்க. பட் ஆனால் பிற்காலத்தில் ரிலீஸ் பண்ணிருவாங்க. ஆனால் முதலே கைதானவர் யாருன்னு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும், இன்றைக்கி ஸ்டாட்டிக்ஸ் சப்ஜெக்டில் திலகரை பற்றி தெரிஞ்சுக்கங்க. திலகர் எழுதிய 2 நியூஸ் பேப்பர் தெரிஞ்சுக்கங்க. அவர் இயக்கம் எந்தனா இயக்கம் தொற்று வித்தரம் பாருங்கள். இதெல்லாமே நீங்கள் படித்து வச்சுக்கணும். அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் 4 ஸ்டாட்டிக் போர்ஷன் சொல்லிடுறேன், சரிங்களா? ஓகேங்க. அடுத்து, இதெல்லாம் பாராட்டு மழைகள் தாங்க. ஏன்னா G20 மாநாடுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, இந்தியாவில் இருக்கிற நிறைய விஷயங்களை பார்ப்பாங்க. அதில் நிறைய துருக்கி, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி தலைவருடன் பிரதமர் என்ன பண்ணுறது, ஆலோசனை நடத்துகிறார், ஓகேங்களா? ஓகேங்க. என்மையம் இதுவும் பார்த்தாச்சு. ஒன்று செம்ம இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஒன்று இருக்குங்க, பாருங்கள். நேற்று பார்த்தோம், மொரக்கோவில் என்னன்னா நிலநடுக்கம் ஏற்பட்டது, பலி எண்ணிக்கை இப்போது 2000 உயர்ந்திருக்கிறது. பாருங்கள், அப்போ நிலநடுக்கம் எதனால் ஏற்படுது அப்போ நான் சொன்னேன் நேற்று, ஜியோகிராஃபியில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி படிக்க சொல்லிவிட்டேன். அது படிச்சிருந்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், சரிங்களா? இங்கே பாருங்கள், ஆதித்யா L1 விண்கலம் சுற்றுப்பாதை தொலைவு அதிகரிச்சிருக்கு, ஓகேங்களா? ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா, சுற்றுப்பாதை கொஞ்சம் ஒவ்வொரு 10-20 மேலே என்ன பண்ணுறவங்க அதிகரிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ என்ன எனக்கு பார்த்திங்கன்னா, சுற்றுப்பாதை அதிகமாக வந்து சூரியன் கிட்டே போகிறதுன்றது தெரிஞ்சுது, ஓகேங்களா? அந்த ஆதித்யா L1 பற்றி நம்ம ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம் நியூஸ் பேப்பர் வச்சு. இங்கேங்க, முல்லை பெரியார் அணையிலிருந்து தமிழகத்துக்கு கூடுதல் நீர் திறப்பு. இப்போது நமக்கு டிஎன்பிசியில் என்ன சார் முல்லை பெரியார் அணை முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுருளி அருவி அது எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்குங்க, சரிங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேனி மாவட்டம் கொஷின் கேட்டாங்கன்னா மறக்கவே கூடாது, ஏன்னா அந்த அருவிகள் வச்சு கேட்கும்போது
பட்டு பட்டுன்னு போட்டணும். சொல்லியருவி எங்கிருக்கு, தேனி மாவட்டம், எந்த மேற்கு தொடர்ச்சி மலையா, கிழக்கு தொடர்ச்சி மலையா, எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லலாம். முல்லைப்பெரியார் அணையை பற்றி இன்றைக்கி நீங்கள் படித்து முடிச்சுங்க. அப்போ என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஎன்பிசியில் இன்னும் கொஞ்சம் நம்மளாக ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8 கவர் ஆகக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, வெம்பங்கோட்டை அகழ்வாய்வில் சுடுமண் பானை கண்டெடுப்பு. அதென்ன வெம்பங்கோட்டை? அப்போ மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்கில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கா பாருங்கள். இப்போ வெம்பங்கோட்டை எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா, விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிறது. ஓகேங்களா. அந்த வெம்பங்கோட்டையை பற்றி பார்த்தீங்கன்னா, எங்கள் ஒரு சுடுமண் பானை எடுத்திருக்காங்க. அந்த பானையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குறியீடு இருக்குதாகவும் சொல்கிறாங்க. சில என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, அது இன்னும் ரிசர்ச் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இனி வரும் காலங்கள் தான் இது எந்த நாட்டை, இது யாருடைய ஆட்சி காலத்தில் இருந்திருக்கு அப்படின்றது மொத்தமாக தெரிய ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு டிஎன்பிசியில் வெம்பம் கோட்டைனா விருதுநகர் மாவட்டன்றது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. சரிங்களா. ஓகேங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டிஎன்பிசி ரிலேட்டடான ஃபேக்ட்ஸை பார்த்துடலாம். எழுதிக்கலாமா ஃபஸ்ட் க்வெஸ்சன்? எழுதும்போது இனி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்தே ஆக வேண்டிய நிலைமையில் நாங்கள் இருக்கோம். ஓகேங்களா. ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா, மோவா அப்படின்ற அழைக்கப்படுகிறோம் பொறி உருண்டை. மோவா என்று அழைக்கப்படுகிற பொறி உருண்டை மேற்கு வங்கத்தின் புவிசார் குடியிருப்பானது, வெஸ்ட் பெங்கால். அப்போது மோவா பொறி உருண்டை எந்த மாநிலத்தின் ஜிஐ டேக் கொண்டிருக்குன்னு கேட்டால், நீங்கள் வெஸ்ட் பெங்கால்னு போட்டாலே போதுமானது. இது ஃபஸ்ட்டு ஃபேக்ட். செகண்ட் ஃபேக்ட் பாருங்கள், செப்டம்பர் 1 முதல் 7 வரை தேசிய ஊட்டச்சத்து வாரம் அனுசரிக்கப்படுகிறது. ஓகேங்களா. தேசிய ஊட்டச்சத்து வாரம் அனுசரிக்கப்படுகிறது. ஓகேங்க. இது ரெண்டு மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க போதுமானது. நாளைக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, மற்றும் இரு தகவலுடன் சந்திக்கிறேன். இல்லை நிறைய ஃபேக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபேக்ட்ஸோடு நான் உங்களை பார்க்குறேன். நன்றி.